ஹாய்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விஜய் வார வாரம் வந்து டிஆர்பி ரேட்னு வந்து வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிவிகள் சீரியலும் போட்டி போடும். அதில் வந்து ரெண்டு இடத்த ஃபஸ்ட்டு எப்படியும் வந்து வருது, விஜய் டிவி, சன் டிவி, இந்த ரெண்டு வந்து கண்டிப்பாக வந்து இடம்பெற்றோம். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியோட பாக்கியலட்சுமி சீரியல், பாண்டியன் ஷோ சீரியல், ராஜாராணி, இந்த மாதிரி சீரியல்லாம் வந்து போட்டி போடுது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கயல் அப்படிங்கிற சன் டிவி தான் வந்து இடம்பெற்றுருக்கு. ரெண்டாவது இடம் பார்த்திங்கன்னா சுந்தரி சீரியல் தான் இடம்பெற்றிருக்கு. விஜய் டிவியில் உள்ள பாக்கியலட்சுமி மூணாவது இடம் தான் பெற்றிருக்கு. ஏன்னா இப்போ வந்து விறுவிறுப்பாக வந்து போகிற அளவுக்கு அந்த இதுவும் இது இல்லை. அதனால் மூணாவது இடம் பாக்கியலட்சுமிக்கு, நாலாவது இடம் வந்து பாரதி கண்ணம்மா. இப்போ ஏன் நாலாவது இடம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாரதி கண்ணம்மா முடிய போகிற கிளைமே முடிய போகிறதுனால வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஏன்னா சீரியல் வந்து எல்லாருக்கும் பிடிக்கலனாலும் சரி, முடிவு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மக்கள் வந்து ஆர்வத்தோடு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த ரெண்டு சீரியல் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வானத்தை அப்புறம் பாண்டியன் ஸ்டோர், அது ஒரு ஃபேமிலி கதை. அதனால் விஜய் டிவியை பொறுத்தவரை பாக்கியலட்சுமி, பாண்டியன் ஸ்டோர் இந்த ரெண்டு சீரியல் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா பத்து இடத்துல வருது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது இடம் பார்த்திங்கன்னா முதல்ல கயல் சீரியல் ஆரம்பத்துக்கு முன்னால் ரோஜா சீரியல் தான் வந்து இருந்தது. இப்போ வந்து அது பத்தாவது இடத்துல இடம்பெற்றிருக்கு. விஜய் டிவியை பொறுத்தவரை மொத்தமே மூணு இடம் தான் வந்திருக்கு. மூணாவது இடம் பாக்கியலட்சுமியும், நாலாவது இடம் பாரதி கண்ணம்மா, ஆறாவது தான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், ராஜாராணி சீரியல் வந்து எப்போவுமே பாரதி கண்ணம்மாவுக்கு அடுத்த இடத்த பிடிக்கும். ஆனால் இந்த தடவை வந்து பிடிக்கல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, சந்தியா வந்து இப்போ வந்து அதில் வந்து விறுவிறுப்பாக வந்து ராஜாராணி சீரியல் போகிறது இல்லை. அலியா மனசில் போனவுடனே பார்த்திங்கன்னா டிஆர்பி ரோட்டையும் வெகுவாக குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சந்தியா வந்து பார்த்திங்கன்னா சரியாகவே எதுவும் பண்ணுறத சொதப்புறாங்க. ட்ரெய்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொதப்புறாங்கனால மக்களுக்கு வந்து வெறுப்பாக வந்துடுச்சு. சரியானபடி அந்த சீரியல் வந்து நல்லா இல்லை. அதுவும் இல்லாமல் சிவகாமியோட ஆராஜ்யம் இதெல்லாம் வந்து மக்களுக்கு ரசிக்கும்படி இருக்குல்ல. ஏன்னா எந்த காலம் நடக்குதோ அந்த காலம் வந்து நடக்கும். இப்போ வந்து யாருமே இந்த மாமியாருக்கு அடங்கியிருக்கிற மாதிரி யாருமே வந்து பிடிக்கிறதில்ல. யாருமே வந்து படித்து வேலை பார்க்குறவங்க யாருமே வந்து மாமியாருக்கு ஓரளவு இப்படி இருக்கிறதுனா மக்களுக்கு பிடிக்கல. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் வந்து இப்போ டிஆர்பியில் இடம்பெறது கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த டிஆர்பி வந்து ரேட்டு தான் இப்போ வந்திருக்கு. இது வந்து மாறுமான்னு கேட்டால் வந்து அடுத்த வாரம் கண்டிப்பாக மாறுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு பாரதி கண்ணம்மா வந்து அருவையாக இருந்தாலும் பாக்கியலட்சுமி வந்து நல்ல பெண்ணாலும் ஃபஸ்ட்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இதுகெல்லாம் வந்து டிஆர்பி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி வரத்துக்குன்னு. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் எல்லா மூணு சீரியல் தவிர ஏழுமே பார்த்திங்கன்னா சன் டிவியிலோட சீரியல் தான். இந்த சன் டிவி சீரியல்னாலே வந்து எல்லாருக்குமே வந்து சரி சன் டிவி தான். சன் டிவி சீரியல் தான் வந்து ஓஹோன்னு போய்கிட்டு இருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எத்தனை டிவி சீரியல் போட்டாலும் சன் டிவி சீரியல் மாதிரி வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவு வந்து ஒரு ஃபேமிலி கதை சூப்பராக வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பிளேலிஸ்ட்லாம் வந்து பாருங்கள். Thank you so much, Judge.